சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த ஆளுக்கு ஒரு அடியை போடுங்க, அப்பதான் பிரச்சனை பெருசாகி இந்த நிச்சயதார்த்தம் நிற்கும். என் வீட்டுல வாட்டர் கேன போட்டுட்டு 30 ரூபாய்க்கு என் முன்னாடி கைய கட்டிட்டு ஓரமா நிக்கிறவன் இப்ப என் முன்னாடியே நின்னு என்னை அடிக்கிற மாதிரி கை நீட்டி பேசுறேன். எதுக்கு வீணா முயற்சி பண்றீங்க? நானா உங்களை விடுற வரைக்கும் உங்களால இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஏய், என் டாடி விடுறீ? ஏய், என்னம்மா வாங்குன அடி மறந்து போச்சா? அம்மாடி ஆதர விட்டுறாமா? பா இருங்கப்பா, பயப்படாதீங்க, நான் ஏகாம்பரம் சார் ஒன்னும் பண்ணிட மாட்டேன். நீங்க பணக்காரங்களா இருந்தா என்ன வேணா பேசுவீங்க, எப்படி வேணாலும் நடந்துப்பீங்களா? நீங்க அந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சீங்க? ஊர் அடிச்சு ஒலையில போட்டு தானே? ஏய், சொந்த அண்ணனையே ஏமாத்தின உங்களுக்கு என் அப்பாவை பத்தியோ என் மாமனாரை பத்தியோ பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? உழைக்கிறவங்களையும் நேர்மையா இருக்கிறவங்களையும் பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு இலக்கரமா போச்சு. ஏன்னா உங்களுக்கு நேர்மனா என்னன்னு தெரியாது, உழைப்புனா என்னன்னு தெரியாது, அதானே? சும்மா சவுண்ட் விடாதீங்க. நீங்க பேசின பேச்சுக்கு வேற யாராவதா இருந்தா நான் பேசிருக்க மாட்டேன், என் கைதான் பேசிருக்கோம். ஆனா என்ன இருந்தாலும் நீங்க மேகலா மேடமோட ஹஸ்பண்ட், உங்களை அடிச்சு அவங்க மனசு கலங்கி போயிடுவாங்க. இல்லனா என் டாடி அடிச்சிருப்பியா? நீ உன்னை விட்டுருவேன்னு நினைச்சியா? தண்ணி கேன் போட வந்த இடத்துல இந்த பிரபு பையல பார்த்து மயக்கி அவனை உன் முந்தானையில முடிச்சுக்கிட்ட நீ உழைப்பு நேர்மைய பத்தி பேசுறியா? உனக்கு வெக்கமா இல்ல? இந்த மாதிரி மானங்கட்ட பழப்புக்கு வேற ஏதாச்சும் செய்யலாம். என்னடி சொன்ன? நல்லா வச்சா அப்படித்தான் வேணும் அவளுக்கு. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன ஓட விட்டு அடிப்பேன், ஒழுங்கா போயிடு. போறேன், ஆனா இந்த நிச்சயதார்த்தம் எப்படி நடக்குதுன்னு பாக்கலாம். ரொம்ப சிறப்பாவே நடக்கும், நீ ஒண்ணு கவலைப்படாத. 5-க்கும் 10-க்கும் அல்லாடுற குடும்பத்துல பிறந்த உனக்கு இவ்வளவு திமிர் இருக்குன்னா கோடியில புரள்ற எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? என்ன பகைச்சுக்கிட்டு உன்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா வாழ முடியாது. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க எதிர் வீட்டுக்கு தானே வர போறேன், அமோகமா வாழ்ந்து காட்டுறேன். பாத்துரலாம் டி, பாத்துரலாம். நீ பாக்கதான் போற, ஆதர சொன்னது உன் காதல விழலையா? ஏய், என்ன மீறி இவ கழுத்துல நீ எப்படி தாலி கட்டுறன்னு பாக்கறடா. எல்லார மாதிரியும் 3 முடிச்சு போட்டுதான் தாலியை கட்டுவேன். இதுல நீ புதுசா பாக்குறதுக்கு என்ன இருக்கு? சரிதான் போறியா நீ? டாடி இவங்க கிட்ட எதுக்கு பேசிக்கிட்டு? வாங்க, நம்ம யாருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க தெரிஞ்சுப்பாங்க. வாங்க டாடி. உனக்கு இருக்குடி.